மூணா ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா, மூணா ட்ரிப்லாம் முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கொச்சின் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க லூலு மாலுக்கு தான். ஃபைனலாக கொச்சின் மாரி ரீச் ஆயிடுச்சு. அங்கே போயிட்டு மெட்ரோவில் லூலு மாலுக்கு டிக்கெட் எடுத்திருந்தோம், 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. மெட்ரோ ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக வச்சுருந்தாங்க. ஃபைனலாக மெட்ரோவுமே வந்துட்டு எந்த அளவுக்கு க்ளீனுன்னு பார்த்தீங்கன்னா வடிவேல் சார் சொன்ன மாதிரி அப்படியே சோத்தை போட்டு குழச்சி சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு க்ளீனாக இருந்துச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக லூலு மால் உள்ளே மெட்ரோ வந்துச்சு. நாங்களுமே லூலு மாலுக்கு போயிட்டோம். செம்மையாக டெக்கரேட்டிவாக சாக்லேட்ஸ்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏதாவது ஈவெண்ட்டுன்னு நினைக்கிறேன், என்னென்னு தெரியல. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டிஷர்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வூட்லேண்ட் வந்திருந்தோம். அங்கேயும் போயிட்டு டிஷர்ட்டெல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அப்படியே ஃபுல்லாக சுற்றிட்டு ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு தேடிட்டு இருக்கப்போ அந்த கஃபே காஃபி டே பார்த்தோம். சரி, நாங்களுமே கஃபே காஃபி டே போனே இல்லைன்னு உள்ளே போய் சாப்பிட்டோம். இப்போ என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் காஃபி, பன்னீர் பன், அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் டிக்கா சாண்ட்விச்சு, சீஸ் சாண்ட்விச் வாங்கியிருந்தோம். எல்லா டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஐஸ் காஃபியுமே ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு. நீங்களுமே கொச்சின் லூலு மால் பேரில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.